எத்துணை குடும்பங்களிலே இன்று பிரச்சனை எத்துணை குடும்பங்களிலே இன்று தலா அல்லது நம்முடைய வாலிபர்கள் இப்ப மார்க்கமுள்ள முள்ள பண்ணதான் விரும்புறாங்க அப்படிதானே இல்ல மசா இல்ல அல்ல பாதுகாத்த அப்படி ஒரு சமுதாயம் வந்துருச்சு ரொம்ப மார்க்கத்தோட இருக்கணும் மார்க்கமுள்ள பெண்ணுக்கு என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்கள் கொடுத்த அந்த சின்ன தெரியுமா ஆலிமா படிச்சிருக்கணும் என்ன படிச்சிருக்கணும் ஆலிமா படிச்சிருக்கணும் காலேஜில் படிச்சிருக்க தேவையில்லையா ஆலிமா படிச்சிருக்கணும் குரானில் சில ஜுசுக்களை மன்னனம் செஞ்சிருக்கணும் அல்லது மதரஸாக போய்ட்டு வரணும் இதான் மார்க்கத்துக்கு அளவீடு அல்லது ஃபேஸ்புக்கில் இஸ்லாமிக் சேட்டு இஸ்லாமிக் போஸ்டரா போடணும் இன்னைக்கு என்னுடைய வாலிபர்கள் கொடுக்கக்கூடிய மேரேஜ் ரிஸ்டிக் ரிக்வெஸ்ட்டு யாருக்கெல்லாம் யாருக்கு ஃபேஸ்புக்கில் யா எந்த பெண் அதிகமான இஸ்லாமிய போஸ்டரை ஷேர் செய்கிறாலோ அல்லது அவளாவே டைப் பண்ணாம காப்பி பண்ணி போடுறாளோ அதான் அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அளவீடு மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா அதை கீழே கமாண்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூமினான பெண் இந்த உலகத்துல இருப்பாளா அல்லாவுடைய அச்சத்தை பத்தி போறாளே இல்ல இல ஹா இல்ல அல்லாஹ் இதுவெல்லாம் மழை வீடா இதுவல்ல குர்ஆன் சுண்ணாவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெண் யார் தேடு ஹிஜாபை பேணக்கூடிய பெண் யார் தேடு கடமையாக்கிய தொழுகையை ஐந்து முறை ஒரு கூட விடாம பெண் யார் தேடு ஹராமை ஹலால் பேணி மகரமான உறவுகளிடத்தில் மகரமை பேணக்கூடிய பெண் யார் தேடு குரான் சுண்ணாவளி இணைநிறுத்துவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட பெண் யார் தேடு அது கிடைக்கும் வரை தேடு கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நீ பார்க்க வேண்டிய ஒரே நிபந்தனை அந்த பெண் டாக்டர் படிக்கட்டும் இன்ஜினியர் படிக்கட்டும் அல்லது எவ்வளவு பெரிய காலேஜில் படிக்கட்டும் அல்லது குரான் சுன்னாவை ஓரளவு தெரிந்திருக்கட்டும் மதரசாவே வேணாம் ஆனா மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாள் என்பதை அறிந்துவிட்டால் நீ திருமணம் செய்வதற்கு ஏற்றமான பெண் அவள் அதுக்கு நீ முதல்ல மார்க்கத்தை மார்க்கத்தை பின்பற்று அஞ்சு வக்து தொழுகிற பெண்ணா வேணும் மதரசால போய் ஆலிமா படிச்ச பெண்ணா வேணும் ஆனா இவருக்கு சூரத்தில் பாத்தியாவத தெரியாது இவர் பஜில தொல்ல மாட்டாரு இவர் நோம்பு வைக்க மாட்டாரு இவர் தாடியை நல்லா மழிச்சிருப்பார் ஆனா ஹிஜாபு போட்ட பெண்ணா வேணும் இதெல்லாம் அநியாயம் இதெல்லாம் அநியாயம் அல்லா கொடுக்க மாட்டான் அல்லா கொடுக்க மாட்டான் சுத்தமான பெண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள் சுத்தமான ஆண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள் பாவத்தோடு இருக்கக்கூடிய ஆணாக இருந்து என் மனைவி சுத்தமாக கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி கிடையாது அல்ல சேர விட மாட்டான் அல்லாவிற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹப்பாடு இணைப்பான் இது ஆணுக்கு தன் மகனுக்கு பெண் பார்க்கச் சென்றார்கள் யாரை பார்த்தார்கள் யாரை பார்த்தார்கள் செல்வம் உள்ள பெண்ணையா என் போன்ற ரோம பாரசீக அரசர்களின் மகளையா இரவிலே உலா வந்தார்கள் ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக்கொள்கிறார் தாய் சொன்னார்கள் மகளே காலை விடிய போகிறது பாலிலே தண்ணீரை கலந்து விடு மகள் சொன்னால் அமீருல் மொஹமினின் அமர் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள் கேளுங்கள் ஈ புதுப்பிப்போம் தெரிஞ்ச சம்பவம் தான் அமீருல் மொஹினின் யார் யார்

எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே யார் கேட்பது வெளியே யார் கேட்பது அஹமீருல்மினின் வழமரபுடல் ஹத்தா ரது அல்லாஹுவான் மறுநாள் காலை வந்தடைந்தார்கள் தன்னுடைய மகனை அழைத்தார்கள் ஆசிம் பணமர் ஆசின் ரத்து அல்லா ஹுவான் ஆசின் உனக்கு பொருத்தமான ஒரு மணப்பெண்ணை ஒரு ஏழை கொடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை செல்வம் இல்லை வசதி இல்லை அல்லாஹின் அச்சத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் திருமணம் செய் மகனும் ஏற்றுக்கொண்டார்கள் சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள் என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது பனு உமையாவுடைய கோத்திரத்திலே அப்துல் அசீசிபு மர்வான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் அப்துல் அசீஸ் ஒரு சுத்தமான ஆணும் ஒரு சுத்தமான பெண்ணும் இணைந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் சுத்தமான தலைமுறையாக ஆக்குவான் அமர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண் ஈமானை கொண்டவள் ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை உலகை ஆளக்கூடிய அல்லா மாற்றினான் இது ஆணுக்கு தேர்ந்தெடுப்போமா திருமணம் முடிச்சவங்க மட்டும் திருமணம் முடிக்காதவங்க சொல்றீங்களா இன்ஷா திருமணம் முடிச்சவங்க சொல்றீங்களா பெண்ணாக இருந்தால் அல்லாஹுடைய சொன்னார்கள்

நன்கு செலுத்தி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அல்லாஹை உலக வாழ்க்கையை மறு உலக வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான்